ஹாய் ஹலோ, வெல்கம் டு சவரி ஏஎஸ் அகாடமி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஆல் இண்டியா. இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்களே தமிழில் பார்த்துருப்பீங்க, ஹவு டு ஸ்டடி, வேர் டு ஸ்டடி, வாட் டு ஸ்டடி, இதை பற்றி நம்ம முழுசாக போய் பார்க்க போகிறோம். இன்னொன்று, இந்த நியூஸ் பேப்பர் வந்து டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4, ஆல் த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓன்லி தமிழ் மீடியத்துக்கு. ஓகே, ஸோ பார்த்துங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு பகிருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டை கிளிக் பண்ணி வச்சுங்க. நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனடியாக சேர்ந்து சேரும். நம்முடைய சவரி ஐஏஎஸ் அகாடமியில் வந்து டிஎன்பிசி, யூபிஎஸ்சி, ஆர்மி, எஸ்எஸ்சி, போலீஸ் எல்லா எக்ஸாமுக்கும் ப்ரீவியஸ் கொஸ்டின், இப்போ ரீசெண்டாக வந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் கொஸ்டின்கான எல்லாமே வந்து நம்ம பிளேலிஸ்ட்டாக இருக்குது. ஸோ எல்லாமே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. ஸோ அதனால் அந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள், அப்போ தான் தெரியும் நியூஸ் பேப்பர் நம்ம கட்டாயமாக படிக்கணுமா, இல்லை என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எங்கேருந்து படிக்கணும். ஸோ அதை பற்றி நம்ம முழுசாக போய் பார்க்க போகிறோம். இதன் மூலமாக வந்து டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு கொஞ்சம் உதவிகரமாக இருக்கும் அந்த நம்பிக்கையில் வந்து இப்போ வந்து இதை நான் சொல்கிறேன். ஓகே, நிறைய பேர் வந்து எல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, பேப்பர் ஃபுல்லாக படிக்கணும், அதுதான் நியூஸ் பேப்பரு, ஸோ ஃபுல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்னா இல்லை. கிட்டத்தட்ட 14-16 பேஜ் இருக்குது. இப்போ தின இந்துனா வந்து கிட்டத்தட்ட 18-16 பேஜ் இருக்கும். ஸோ 18 பேஜ் கண்டிப்பாக படிக்கணுமா, இல்லை எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் இன்னும், ஏன்னா உங்களுக்கு கொடுத்துக்கூடிய சிலபஸில் வந்து நல்லா பாருங்கள். கரண்ட் அஃபேர்ஸ், ஹிஸ்ட்ரி, இந்தியன் பாலிட்டி அண்ட் எக்கனாமி, ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் ஜிகே, ஸோ அந்த அதிலேயே மேலே கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ், இப்போ இன்டர்நேஷ்னல், நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இன்டர்நேஷ்னல்னால் சர்வதேச அளவில் என்னென்ன இம்பார்ட்டன் இருக்குது, அண்ட் நேஷ்னல் லெவல்னால் வந்து எந்தது இம்பார்ட்டன் அண்ட் எந்தது இம்பார்ட்டன் இல்லை, அதை வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அது அந்த டீட்டெயிலையும் நம்ம முழுசாக போய் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஓகே, ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் கண்டிப்பாக. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டாப்பிக்கை நான் மார்க் பண்ணி மட்டும் காமிக்கிறேன், உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, சமூக தீமைகளை ஒழித்த சட்ட பேரவை. ஸோ இது வந்து எப்பயுமே நல்லா புரிஞ்சுங்க, வரக்கூடிய தினமணியில் பேப்பரில் வந்து இந்த முதல் ஹெட்டிங் வந்து அவங்களே மார்க் பண்ணி கொஞ்சம் ஹைலைட்டாக வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ எந்தது ஹைலைட்டு அதை மட்டும் பார்த்து அதையும் நீங்கள் படிக்கணும். அதுதான் சமூக தீமைகளை ஒழித்த சட்டப்பேரவை. இந்த நியூஸ் பேப்பர் வந்து இன்றைக்குள்ளது 3 ஆகஸ்ட் 2021 தினமணி. ஓகே, குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், புகழாராம். ஸோ இதை பற்றி நான் வந்து நான் ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிறேன் கொஞ்சம், ஏன்னா அந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப லென்த்தாகவே போகும். ஸோ அதனால் வந்து என்னால் முடிஞ்சதை வந்து கொஞ்சம் வேகமாக உங்களுக்கு கவர் பண்ணுறேன். எல்லா டீட்டெயிலும் வந்து ஆணி அக்குச்சுக்கா எல்லாத்தையும் சொல்கிறேன். ஓகே, ஸோ சமூக தீமையை ஒழித்த சட்டப்பேரவை. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட், ஏன்னா சட்டமன்றம்னா வந்து அந்த டெமோக்ராஃபிக் இந்த சப்ஜெக்ட் படிச்சுட்டு பார்த்தீங்களா, அந்த ஒரு டாபிக் இருக்கும், அந்த ஒரு டாபிக் மட்டும் சட்டப்பேரவை அண்ட் தமிழ்நாடு சட்டம் எப்போ கொண்டு வந்தப்பட்டது, ஸோ அதோடைய வரலாற்று, அதோடைய பாகங்கள், அதோடய பின்னாடி பேக்ரவுண்டு, எப்போ வந்தது, யார் யார் வந்தால், யார் யார் போனால், எல்லாத்தையும் நம்ம படிக்கணும். ஓகே, அது ஒன்று. அடுத்து வந்து லாஸ்ட் வந்து இந்த சைடில் பார்த்தீங்களா, நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஸோ இந்த சைடில் வந்து உங்களுக்கு வந்து சில நேரத்தில் வந்து கொஞ்சம் ஈஸியாக கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளாக வந்து இப்போ ஒரு கொரோனா நூமின்றி வெளியானது அமெரிக்கா எம்பிக்கள் அறிக்கை. ஸோ இந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மார்க் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த இது வந்து இம்பார்ட்டன்ட், ஏன்னா வந்து இது வந்து இன்டர்நேஷ்னல்குரியது. ஓகேவா, இது இன்டர்நேஷ்னல்குரியது. அடுத்து வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து என்னென்ன திட்டங்கள், என்னென்ன ஸ்கீம் வந்து என்ன கொண்டு வந்தார், அடிப்படை திட்டங்கள் வந்து மக்களுக்காக என்னென்ன செஞ்சார், எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு வரணும். ஓகே, அதுதான் அடித்தட்டு மக்களை உயர்த்தும் சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும், முதல்வர் மு க ஸ்டாலின் அப்படி இருக்குது. அடுத்து வந்து நீங்கள் இந்த அரசு அறிவியல் கல்லூரி சேர 2 லட்சத்துக்கு மேற்பட்ட விண்ணப்பம், ஆஹா இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகேவா, ஸோ இதில் வந்து சிலது மட்டும்தான் இம்பார்ட்டன்ட். அண்டு முக்கியமாக வந்து ஃபஸ்ட்டு பேஜ்லேயே போட்டிருப்பாங்க, வரலாறு படைத்த மகளிர் ஹாக்கி அணி. ஸோ இப்போ கூட இப்போ ரீசெண்டாக பிவி சிந்து, இப்போ நிறையா உங்களுக்கே தெரியும் அவார்டு, இப்போ ஃபஸ்ட்டு இப்போ அவங்களுக்கு முன்னாடி வந்து வெஸ்ட் பெங்காலில் அவங்க சார், இதை சரியாக பேர் தெரில, சாரி ஃபார் தட்,
அவங்க அப்புறம் ரெண்டாவது பெண்மணியாக வந்து இப்போ பி வி சிந்து. ஸோ அந்த மாதிரி வந்து ஒலிம்பிக்கில் அண்டு இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் கேமில் ஸோ எல்லாமே முக்கியமானது. அதனால் ஸ்போர்ட்ஸ் பேஜையும் இது அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதை நீங்கள் படிக்கணும். அடுத்து வந்து இது வந்து கொரோனா பரவலை தடுக்க 79 இந்திய மருத்துவ முறை சிகிச்சை மையங்கள். இது நமக்கு தேவையில்லை, ஓகேவா? இது நமக்கு தேவையில்லை, இது யாரும் அந்தளவுக்கு கேட்க மாட்டாங்க, ஓகே? அண்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இன்டர்நேஷ்னலு உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நான் நம்புகிறேன். பேச்சுவார்த்தை மூலம் எல்லை பிரச்சனை விரைந்து தீர்வு. ஸோ இப்போதை விட நம்ம கேள்விப்பட்டிருந்தோம் பார்த்தீங்களா, இந்த புவானா ஒரு தாக்குதல் முன்னாடி கூட. ஸோ 2019 அண்ட் 2020 அதுக்குள்ள அது இப்போ ரீசெண்டாக நடந்தக்கூடிய லக்டாக் ஐ மீன் யா தட் ஒன். ஸோ அதை பற்றி இதை வந்து ஃபுல் டீட்டெயில் வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து இன்டர்நேஷ்னல், ஓகே? இது இன்டர்நேஷ்னல் அண்ட் நேஷ்னல் இம்பார்ட்டன் கூட தான். ஏன்னா வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாலே வந்து அது நமக்கு நாட்டுக்கு சாதகமாக தான் பண்ணுவாங்க. அப்புறம் சென்னை, ஸோ இந்த மாதிரி வந்து எடிட்டோரியல் பேஜ் தனியாக இருக்குது, அதை இங்கிலீஷ் பேப்பர் உங்களுக்கு அடுத்த இதில் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இதில் என்ன படிக்கிறீங்கன்னா, சென்னை பேப்பருக்கு இதில் நமக்கு தேவையானது எதுவுமே இல்லை, ஓகேவா? இது தேவையான எதுவுமே இல்லை. இது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த அரெஸ்ட்டு அந்த ரேப்பர் அது இது எல்லாமே அந்த திருட்டு கேஸ் அது இது, அப்புறம் நீட்டு முறைகேடு, அப்புறம் டிம்பிச முறைகேடு அண்டு மர்டர் ஸோ கில் எல்லாமே இதில் போட்டிருப்பாங்க, அது நமக்கு தேவையில்லை. இப்போ அடுத்து எதுக்கு வரோம்னா, தமிழ்நாடு பேஜ் கொடுத்துக்கலாம், பேஜ் நம்பர் 5. ஸோ நல்லா பார்த்துங்க, பேஜ் நம்பர் இது 1. இது மொத்தமாக இந்த பேஜ் விளம்பரம் சேர்த்து சொல்லப்போனால் வந்து விளம்பரம் இதில் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதையும் சேர்த்து சொல்கிறேன். ஸோ இது வந்து இப்போ எவ்வளோ பேஜ் வரும்னா 3 பேஜாக தான் வரும், ஓகேவே? நல்லா பார்த்து தெரிஞ்சுங்க. இதில் இந்த சொல்லிக்காங்க பார்த்தீங்களா, குடியரசுத் தலைவர், நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன், குடியரசுத் தலைவருக்கு 6 புத்தகங்கள் பரிசளிப்பு. சரி, இதில் என்னென்ன புத்தகம் படிக்கணும் அது வந்து எல்லா டீட்டெயிலையும் மற்ற யூடியூப் சேனலையும் போட்டிருப்பாங்க, அதையும் நீங்கள் பாருங்கள். நம்ம இதில் அடுத்தது தான் கண்டிப்பாக வந்துடும், ஓகேவா? ஸோ குடியரசுத் தலைவருக்கு வந்து தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் டு பிரசிடென்ட் என்னென்ன புக்கு கொடுத்தாரு அதையும் நீங்கள் இதுக்குள்ளே எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம், ஓகே? அடுத்து வந்து பிரந்திய மொழிகள் பொறியியல் படி இது நமக்கு தேவையில்லை. அண்டு நாளை தமிழக அமைச்சரவை கூட்டம் இது நமக்கு தேவையில்லை. அண்ட் காவலர் கவனமுடன் பணியாற்ற இது நமக்கு தேவையில்லை. ஆனால் வந்து சில இம்பார்ட்டன்ட் அந்த உங்களுடைய சிலபஸ் குறியீது மட்டும் நீங்கள் படித்தாலே போதும், அந்த சிலபஸில் வந்து எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிப்பாங்க, அதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும், ஓகேவா? உங்களுக்கு வந்து ஈஸி. ஸோ பார்த்துங்க, அந்த 3 பேஜ் நம்ம படிக்க வேண்டிய விஷயம் வந்து ஒரு 3-4 தான், நீங்கள் அதே நல்லா தெளிவாக படிச்சிங்கன்னா இன்டர்வியூவில் வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், ஓகேவா? அதையும் நல்லா பார்த்துங்க. இது தமிழ்நாடு போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் எதுவுமே அவ்வளோ இம்பார்ட்டன் இல்லை. கருணாநிதி பிடப்பிடித்தில் அதிமுக பங்கேற்காது ஏன், இந்த உண்மையை சொல்லணும், அந்த பொலிட்டிக்கல் ரீதியாக அரசியல் மூலமாக வந்து எந்த கொஸ்டின் அந்த அளவுக்கு வரவே வராது, ஓகேவா? ஒன்று அரசியலை பற்றி எது கேட்டால் பேக்ரவுண்ட் என்ன, அதில் என்ன ஆச்சு, எதா பிரச்சனை, அந்த ஒன்று சார் ஒரு முக்கியமான பாயிண்ட் தான் இங்கேப்பாங்க, அதையும் நல்லா பார்த்துங்க. ஸோ ஈவன் பிரச்சனை, இப்போ பிரச்சனை வந்து இப்போ நேஷ்னல் இப்போ சப்போஸ் சில எக்ஸாம்பிள் யூபிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா நேஷ்னல் இஷ்யூஸ் என்ன அண்டு இன்டர்நேஷ்னல் இஷ்யூஸ் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த பார்த்தீங்களா, இலங்கை கடற்படையின துப்பாக்கிச்சூடு மீனவ காயம். ஸோ வந்து இது எப்பயாச்சும் தான் என்றைக்காச்சும் தான் ஏதாச்சும் பிரச்சனை அந்த மாதிரி நான் சொன்ன எக்ஸாம்பிள் மட்டும்தான் கேட்பாங்க, ஓகேவா? அதையும் பார்த்துக்குங்க. அப்புறம் மற்றது அடுத்தது என்னென்னா, ஸோ பேஜ் நம்பர் நம்ம 7 வந்தாச்சு. இதில் ஜெயலலிதா பல்கலைக்கழகத்துக்கு நிதி ஒதுக்க கோரிய வழக்கு, நோ, இது நமக்கு இம்பார்ட்டன் இல்லை. ஸோ அடுத்து இதே மாதிரி தான் அது இதிலே தமிழ்நாடு நியூஸில் ஒன்று ரெண்டு சில இது சொல்லியிருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்து வந்து இந்த கொரோனா நிதி மூலமாக வந்து தமிழ்நாட்டுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்ட்டு உபகரங்களுக்கு ஒப்புதல், எதுக்கு ஒப்புதல் கொடுத்தாங்க, என்னைக்கு, ஏன், என்ன விஷயம், ஸோ எல்லாமே நீங்கள் வந்து இதில் டீட்டெயிலாக அவங்களே போட்டிருப்பாங்க, தமிழையும் போட்டிருப்பாங்க. அல்லது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கொரோனா பரிசோதனை கொரோனா அனாலிசிஸ் போட்டு நீங்கள் மற்ற கூகுள்லேயோ இல்லை மற்ற இதுலேயோ நீங்கள் போய் பார்க்கலாம், ஓகே? ஸோ அடுத்து வந்து நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் வந்து எதுனா, இப்போ 7 பேஜ் வந்தாச்சு, 8 பேஜில் வந்து மத்திய அரசும் மாநில அரசும், ஓகேவா? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்.
ஸோ இதுக்கு இதில் வந்து இதில் என்ன முக்கியமாக இதை கண்டிப்பாக படிச்சுங்க ஓகேவா, இதையும் நல்லா முக்கியமாக படிச்சுங்க. இந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அப்புறம் இந்த ரிலேட்டடாக இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட் என்னென்ன ரிலேஷன் எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சுக்க. அப்புறம் மற்ற நாட்டிலையும் இப்போ ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் என்னென்ன ரிலேஷன்ஷிப்பு அதையும் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க ஓகேவா. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மத்திய மாநில உறவுகளை ஆராய்வதற்கு நீதிபதி சர்க்கரியா தலைமையில் அமைக்கப்பட்ட ஆணையம் இந்தியாவில் பெருமளவில் அதிகரிக்க குவிப்பு நடைபெறுகிறது. அளவுக்கு மீறிய அதிகார குவியலால் மத்திய அரசுக்கு இரத்த கொதிப்பும் மாநில அரசுக்கு இரத்த சோகையும் ஏற்பட்டுள்ளது என்று கூறிய சிந்திக்கத்தக்கது. ஸோ இது வந்து அவங்களோட இன்டென்ஷன். ஸோ இதில் அவங்களோட இன்டென்ஷனு, ஸோ அவங்க இன்டென்ஷன் வந்து நீங்கள் அவங்க எது கூறி சொல்கிறாங்கன்னா, ஒன்று அவங்க பிரைம் மினிஸ்டர் எம்எல்ஏ அந்த எம்பி, ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் ஓரளவு ரொம்ப இம்பார்ட்டண்ட்னாக்கும் அதை தான் சொல்கிறேன். நீங்கள் டிஎம்பிஎஸ் சிலபஸ் படிச்சிருந்தாலே நல்லாவே உங்களுக்கு புரியும் ஓகேவா, இது முக்கியமா முக்கியம் இல்லையா ஓகே. ஸோ அடுத்து இது முக்கியம்ல, அடுத்து வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சென்னைக்கு வந்தடைந்த கோவேவேக்சின் தடுப்பூசிகள் எத்தனை, 3 லட்சத்துக்கு மேலே இப்போ 373 நம்பர்ஸ். ஸோ இது நம்பர்ஸும் நீங்கள் நல்லா கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா வந்து சில நேரத்தில் வந்து இன்டர்வியூ வந்து எவ்வளோ லட்சம் பேத்துக்கு வந்து கோவை வேக்சின் வந்து இப்போ இருக்குது இல்லை அதையும் நீங்கள் நல்லா பார்த்து படிச்சுக்கோங்க. அண்டு பயிர்க்கடன் தள்ளுபடி கிடையாது. ஸோ இது என்ன, ஏன் என்ன காரணம் என்ன ரீசன் அப்படின்ட்டு நீங்கள் பாருங்க. இன்னொன்று தை சைட்லேயே போட்டிருப்பாங்க புது தில்லி, ஸோ அந்த மாதிரி இல்லை சென்னை என்று அந்த மாதிரி விஷயத்தில் வந்து நீங்கள் நல்லா கொஞ்சம் ஜாக்கிரதாக இருக்கணும். ஏன்னா வந்து ஒரு சில நேரத்தில் வந்து அந்த இதில் கேட்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஓகேவா, அது ஒன்லி இம்பார்ட்டன்ட் கூறியது மட்டும்தான். ஸோ அடுத்து வந்து ஐடி சட்டத்தின் ரத்து செய்யப்பட்ட பிரிவு, இது என்னென்ன பிரிவு இருக்குது, என்னென்ன ஆர்டிக்கல் அண்ட் என்னென்ன கான்ஸ்டிடியூஷன், ஸோ அதையும் நீங்கள் படிச்சுங்க ஓகேவா, இதையும் பார்த்துக்குங்க. அண்டு இதில் முக்கியமான அடுத்து வந்து, ஸோ மசோதாக்கள் இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இதில் என்னென்ன இம்பார்ட்டன் அதை இதையும் நல்லா பார்த்து படிச்சுங்க ஓகேவா. அடுத்து வந்து மாநிலங்கள், இதான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸ்டேட்டும் சென்ட்ரல் உள்ளதும் நீங்கள் அடிக்கடி நீங்கள் வந்து நல்லா பார்க்கணும். அண்டு பிரைம் மினிஸ்டர் அண்டு லோக்சபா அண்ட் ராஜ்யசபா என்னென்ன சொல்கிறாங்க, அண்டு எடிட் டிவியை வந்து அதிகமாக பாருங்கள், அண்ட் நியூஸ் சேனலாக அதிகமாக பாருங்கள், உங்களுக்கு அதிலே கொஞ்சம் பாதி இது புரிஞ்சிடும் ஓகேவா. நான் அடுத்த இதில் வந்து என்ன சொல்ல போகிறேன்னா, என்னென்ன யூடியூப் சேனல் வந்து ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்க, எந்த இதுக்கு பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ட்டு பார்த்துருவோம் ஓகேவா. ஸோ இதையும் பார்த்துங்க, மாநில இந்த ஸ்டேட்டு நான் இப்போதைக்கு நம்ம மார்க் பண்ணுறது மட்டும் நல்லா பார்த்துங்க, என்னென்ன டைம் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ மருத்துவ காப்பீட்டு, ஸோ இந்த பாருங்க நான் மார்க் பண்ணதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக படித்தே ஆகணும். ஏன்னா வந்து சிலபஸ் கூறியது தான் இது எல்லாமே அதில் இருக்குது. எக்ஸாம்பிள் நீங்கள் டிஎம்பிஎஸ் குரூப் 4 எடுத்துக்கோங்க அல்லது குரூப் 1 எடுத்துங்க, அதுலேயும் வந்து மென்ஷன் பண்ணிப்பாங்க பார்த்துக்குங்க. யா அடுத்து வந்து என்னென்னா, ஸோ ஒரு சில இம்பார்ட்டன் மட்டும் நீங்கள் பார்த்துங்க, இதே வந்து நமக்கே தெரியும் இது இம்பார்ட்டனா இல்லையா. ஒன்ஸ் நீங்கள் வந்து சிலபஸ் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும் ஓகேவா. இப்போ அடுத்து நான் சொல்ல போகிறேன்னா, ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் ஒன்றுபட்ட பகுதி. ஸோ இந்த இது இம்பார்ட்டன் ஓகே, திஸ் இஸ் ஃபார் இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ். ஸோ அடுத்து வந்து இந்த கொரோனா சிகிச்சை அஸ்வகந்தா மூலிகை ஆய்வு மேற்கொள்கிறது ஆயுஷ் அமைச்சகம். ஸோ இந்த இது இம்பார்ட்டன்ட், ஏன்னா வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கொரோனாவுக்கு வந்து இப்போ கொரோனா தடுக்கிறக்காண்டி கவர்மெண்ட் என்னென்ன இதுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க அண்டு எல்லாமே அண்ட் டெல்டா வகை கொரோனா. ஸோ இதையும் நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். நான் மார்க் பண்ணுறது எல்லாமே நீங்கள் ஓரளவு வந்து நீங்கள் தெரிஞ்சுட்டாலே போதும் ஓகேவா, நல்லா பார்த்துக்குங்க ஓகே. ஸோ அடுத்து வந்து இதையும் நம்ம பார்த்தாச்சு. அண்ட் அடுத்து வந்து லாலு பிரசாத்
யா ஸோ மீட்டிங் எக்ஸாம்பிளாக வந்து அண்டு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கேள்விப்பட்டீங்களா, இந்த ஃபாரின் ஏஜென்சி, ஸோ அந்த அந்த மாதிரி உள்ளதை நீங்கள் அதையும் நல்லா படிச்சுக்குங்க. அப்புறம் இந்த இது நமக்கு தேவையில்லை, ஏன்னா இந்தது அவங்க அரெஸ்ட், இது நமக்கு தேவையில்லை, ஓகேவா, இது நமக்கு தேவையில்லை. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், அடுத்து வந்து பாருங்கள், அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராஜ் குதத்ரா வழக்கில் ஊடகங்களில் விசாரணை தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து நமக்கு தேவையில்லை, ஓகேவா, இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம தேவையில்லை. அந்த டெத்து வந்து எப்பயும் ஆல்ரெடி நடக்கிறது தான், ஸோ அது வந்து நமக்கு தேவையில்லை. ஏன்னா வந்து ஒன்லி அதுக்குரிய என்ன காரணம், எந்த காரணத்தில் இறந்தாங்க, அந்த இன்ஃபர்மேஷன் வேணால் நீங்கள் கலெக்ட் பண்ணி நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் வந்து விளையாட்டு ஸ்போர்ட்ஸ். ஸோ இந்திய மகளிர் அணி புதிய உச்சம். ஸோ ஆஸ்திரேலியாவுக்கும் அண்ட் இந்தியாவுக்கும் என்னென்ன ஸ்போர்ட்ஸ் கனெக்ஷன் அண்ட் என்னென்ன வரலாறு படைத்தாங்க, ஸ்போர்ட்ஸு, ஹாக்கி, கபடி அண்டு மரத்தான், ஸோ எல்லாம் நிறையா இருக்குது, நிறையாவே இருக்குது. இதில் வந்து நம்ம சொல்ல வேண்டியது நிறைய விஷயம் இருக்குது. ஸ்போர்ட்ஸ்லேயே வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை பேர் போனாங்க, எத்தனை பேர் பதக்கம் வென்றாங்க, அண்டு மெடல் அண்டு ஃபஸ்ட்டு வீராங்கனை, ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்பிளாக வந்து இப்போ ரீசெண்டாக கூட ரெண்டாவது திருநங்கை கூட இப்போ எஸ்ஐ ஆகியிருக்காங்க. ஸோ அதையும் ஒரு சில நேரத்தில் வந்து இப்போ ஜிகே வந்து கூப்பிடுவாங்க, யார் இரண்டாவது திருநங்கை எஸ்ஐயை வந்து இப்போ தமிழ்நாட்டில் இப்போ வந்து இப்போ ஒரு நியூஸ் வந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றியும் கொஞ்சம் ஒரு சிலது மட்டும் நீங்கள் வந்து ஒரு இம்பார்ட்டன் மட்டும் நீங்கள் படிச்சிருந்தாலே போதும். அடுத்து வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க, உலகம் காமர்ஸ், உலகம் வர்த்தகம், அதான் அமெரிக்கா படைகள் அவசரமாக வெளியிடுறது வன்முறைக்கு காரணம். ஸோ இந்த மாதிரி இந்த இதை நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். அண்டு அமெரிக்காவோட இராணுவ பயிற்சி வடகொரியாவுக்கு தென்கொரியா பதில், ஸோ ஒரு சில இம்பார்ட்டன் இன்டர்நேஷ்னல் மட்டும்தான் நீங்கள் நீங்கள் படிச்சுக்க போகிறீங்க, ஓகேவா. இப்போ எக்ஸாம்பிளாக வந்து இந்த பேங்க் எக்ஸாமுக்கு வந்து என்ன படிக்கும்னா சொல்லணும், HDFC. ஸோ அதுக்குரிய ரிலேட்டடாக வந்து நீங்கள் படிக்கணும். அந்த சென்செக்ஸ் 364 புள்ளிகள் முன்னேற்றம், ஏன், எப்படி, எந்த நாளில், எந்த நேரத்தில், இது எந்தோட பங்கு சந்தை, அதையும் நீங்கள் நல்லா கொஞ்சம் மெயினாக வந்து கொஞ்சம் பார்த்து படிச்சுக்கணும், ஓகே. ஸோ லாஸ்ட்டாக வந்து அதே தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், இப்போ இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் வந்து நீங்கள் நல்லா படிக்கணும். நான் இதையும் நல்லா உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த பிரசிடெண்ட்டுக்கு வந்து நம்முடைய சீஃப் மினிஸ்டர் முதல்வர் மு க ஸ்டாலின் என்னென்ன சொல்லியிருக்காரு, அவர் வந்து என்னென்ன புத்தக கோரிக்கை அந்த நிறைய மனுக்கள் இருக்கும். ஸோ அதை பற்றி சில நியூஸ் சேனல் வந்து அவங்க விரிவாக்கமாக விளக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சொல்லியிருப்பாங்க, நீங்கள் அதையும் படித்தாகணும், ஓகேவா. இது நமக்கு தேவையில்லை. ரெண்டாவது வந்து இந்த எக்ஸாம்பிளாக சில நேரத்தில் ஜாக்ரஃபிலோடு கேட்பாங்க, ஜாக்ரஃபிலோடு கேட்பாங்க. அண்டு ஐரோப்பிய நாடுகள் தமிழ் கல்வி, இது வந்து எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது, ஓகேவா. இது நமக்கு தேவையில்லை கைஸ், இது நமக்கு தேவையில்லை. ஸோ அவ்வளோதான் கைஸ் நான் உங்களுக்கு சொன்னது, உங்களுக்கு அதை புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஹோப் இந்த ஒரு பேப்பரோடு நம்ம முடிச்சுக்குவோம், ஏன்னா வந்து இப்போயே கொஞ்சம் ஆல்ரெடி ரொம்ப இதாகிடுச்சு, லேட் ஆகிடுச்சு. ஸோ எனிவே கைஸ், எது மிஸ்டேக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம், தாராளமாக தெரிவிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு அச்சமோ எதுவுமோ நமக்கு எதுவுமே தேவையில்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எனக்கு ஏதாச்சும் பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் கொடுக்குறீங்கன்னா நான் அதை அடுத்த தடவை வந்து நான் உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன், ஓகே. ஸோ எனிவே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்டு கீப் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சௌரி அகாடமி. ஜெய் ஹிந்த், சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.